அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி எல்லா செடியும் கிட்டத்தட்ட எல்லா செடியும் முளைச்சி வந்துடுச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உளுத்தஞ்செடியும் நல்லா வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன நட்டுருக்கேன்னா, காராமணி நட்டிருக்கேன், ஒரு அடி இழவெளியில் நட்டிருக்கேன். கேழ்வரகு, சோளம், கம்பு இது நட்டிருக்கேன். வெந்தயம் விதைச்சிருக்கேன். தமட்டங்காய் நட்டிருக்கேன். கொத்தவரை, முள்ளங்கி நட்டிருக்கேன். எல்லாமே மேட்டு பாத்தியில் தான் நட்டிருக்கேன். அதனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கவலை இல்லை. கீரை வர விட்டுருக்கேன், சிறுகீரை வர விட்டுருக்கேன், வெண்டைக்காய் விதை விட்டுருக்கேன். அது வந்து 45 நாளே உங்களுக்கு காய் வரும். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பயிர் எதுனா, சுலபமான பயிர் எதுனா அது வெண்டைக்காய் தான். இன்றைக்கி மேக மூட்டத்துடன் இருக்குது. இன்றைக்கி மழை வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்தால் தான் எல்லாமே முளைச்சி வரும். இன்றைக்கி தட்டான் ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க, அது இன்றைக்கி வந்திருக்கு. சின்ன பறவை ஒன்று ஏற்கனவே நான் நம்ம வீடியோவில் காமிச்சோம், அதுவும் இருக்குது. எறும்புகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. நேற்று இரவு எடுத்த அந்த ட்ரம்மில் ஊற வச்ச தண்ணியுடைய சாம்பிள் பாட்டிலில் எடுத்தேன். இப்போ காலையில் எடுத்திருக்கேன். அதை தமிழ்நாளில் இணைச்சிட்றேன் அந்த ஃபோட்டோவை. அது எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது வந்து கலங்கிய நிலையில் இருக்குது. அது இன்னும் நல்லா கலராக வரும், நல்லா டார்க் கலராக வரும். அது நாளைக்கு பார்த்துடலாம், நாளைக்கு காலையில். இப்போது இந்த தோட்டத்தில், நிலத்தோட்டத்தில், மல்லாட்டு செடி தோட்டத்தில் இருக்குது பார்க்குறேன். மரங்கொத்தி பறவை, கிளி, கொக்கு, தேன்சிட்டுக்குருவி, மைனா இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இது வந்து ரொம்ப இயற்கையான சூழலில் தான் இந்த இடம் வளர்ந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு இன்னும் சில தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.